வணக்கம். பொங்கல் திருநாளை ஒட்டி தமிழர்கள் அனைவருக்கும் புதுச்சேரி மக்கள் அனைவருக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்களை தெரிவித்து கொண்டு, பொங்கல் என்கிற போதே விவசாயிகளுடைய கண்ணீர் இந்த பொங்கலிலே பெருக்கெடுத்து ஓடுகிற காரணத்தினாலே அதையே இன்றைக்கு மைய கருத்தாக வைத்து பேச இருக்கிறோம். பொங்கல் விழாவை நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம். ஆனால் உழவர்கள் தம்முடைய விளைச்சல் கண்டு ஏற்படுகிற மகிழ்ச்சியை உழவர் திருநாளாக பல நாடுகளில், தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல உலகத்தினுடைய பல நாடுகளில் உழவர்கள் இந்த விழாக்களை கொண்டாடி வருகிறார்கள். நாம் அதற்கு பொங்கல் விழா என்று பெயரிட்டிருக்கிறோம். அவர்கள் வேறு பெயரிட்டிருக்கலாம். ஆனால் இந்த உழவர்கள் கொண்டாடுகிற விழாக்கள் உலக நாகரிகங்களில் பல நாடுகளில் பல சமுதாயங்களில் இருந்து வந்திருக்கிறது. இதில் அண்ணா அவர்கள் மேதினி போற்றுகிற மே நாள் என்று மே நாள் கொண்டாட்டங்களை பற்றி வர்ணிப்பார்கள். இந்த மே நாள் கொண்டாட்டங்கள் உலகெங்கும் இன்றைக்கு கொண்டாடப்படுகின்றன. அதை போலவே உலக நாடுகள் அனைத்திலும், உலக சமுதாயங்கள் அனைத்திலும் காலங்காலமாக நாம் பொங்கல் நாள் என்று கொண்டாடுகிறோம். அவர்கள் உழவர் திருநாளை பல்வேறு பெயர்களிலே ஒவ்வொரு நாட்டிலும் கொண்டாடி வருகிறார்கள். இந்த நாட்களையெல்லாம் ஒருங்கிணைத்து நம்முடைய பொங்கல் நாளை ஐநா மன்றமும் மூலம், யுனெஸ்கோ மூலமும் இது உலக உழவர் திருநாள் என்று ஒரு நாளாக அறிவிக்க செய்து, அந்த நாளை உலகெங்கும் மக்கள் கொண்டாடும்படி செய்ய வேண்டிய பொறுப்பு இந்திய அரசுக்கு உண்டு, தமிழக அரசுக்கு உண்டு, இந்தியாவில் இருக்கிற அரசியல் கட்சிகளுக்கு உண்டு. எல்லாவற்றுக்கும் மேலாக இவற்றை மட்டுமே நம்பிக்கொண்டிருக்காமல் நேரடியாக தமிழ்நாட்டினுடைய 40 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஐநா மன்றத்துக்கும் யுனெஸ்கோ அமைப்புக்கும் தமிழர்களுடைய உழவர் திருநாள் உலகெங்கும் உழவர்கள் திருநாளாக பல்வேறு நாடுகளிலே கொண்டாடப்படுகிறது. எனவே உலக உழவர் நாள் என்று தமிழர்களுடைய பொங்கல் நாளை அறிவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வலியுறுத்த வேண்டும் என்பதை இந்த பொங்கல் நாள் செய்தியாக நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். வேளாண் தொழிலை முதலில் கண்டுபிடித்த பேரரசனை சீனர்கள் தெய்வீக உழவனாக உருவகித்து, அந்த சீன பேரரசன், சீனாவிலே ஒரு அரசன் தான் முதல் உழவுத்துறையை கண்டுபிடித்தானாம். அவனுடைய நாளை அவர்கள் கொண்டாடுகிறார்கள் சீனாவிலே. அந்த உழவனுடைய பெயர் சீனாவிலே ஷெங் நாங். ஷெங் நாங் என்ற அந்த தெய்வீக உழவனுக்கு மக்கள் காணிக்கைகளை செலுத்துவதற்காக பீஜிங் நகரில், சீனாவினுடைய பீஜிங் நகரில் ஒரு பலிபீடமே இருந்தது. இளவேனிலின் தொடக்கத்தில் முதலாவதாக அந்த உழ ஆரம்பிக்கிற போது அதை கொண்டாடுகிற திருநாளை சீனர்கள் கொண்டாடினார்கள். ஒரு புனிதமான நிலத்தில் அந்த சீனாவை ஆண்ட அரசர்களும் அவர்களை தொடர்ந்து அதிகாரிகளும் அந்த முதல் பயிரிடுகிற அந்த நாளை உழவர் திருநாளாக கொண்டாடி வந்திருக்கிறார்கள். சீனாவில் டாவோயிசம், கன்ஃபியூஷியனிசம், பௌத்தம் என்று மூன்று மதங்களும் வேறுபாடின்றி மூன்று மதத்தினுடைய திருவிழாக்களையும் அவர்கள் கொண்டாடுவதைப் போலவே சீனாவிலே உழவர் திருநாளையும் மூன்று மதத்தவரும் கொண்டாடி வருகிறார்கள். அதைப்போலவே ஜப்பான் நாட்டில் இருக்கக்கூடிய பல்வேறு பழைய கடவுள்களில் இனாரி என்ற ஒரு கடவுள் இருக்கிறது. அந்த இனாரி என்பதற்குரிய அந்த ஜப்பானிய சொல்லுக்கு பொருள் அரிசி மனிதன் என்பதாகும். ஆக உழவுக்கென்று அரிசிக்கென்று தனி கடவுள் சீன நாட்டிலே, ஜப்பான் நாட்டிலே இருக்கிறது. இதைப்போலவே ஈரானிய கடவுளான அகுராம் ஜடா அந்த கடவுளிடத்திலே கேள்வி கேட்டார்களாம். உலகத்திலே எது நல்ல இடம் என்று கேட்டார்களாம். அந்த கடவுள், ஈரானிய கடவுள் சொன்னாராம், எங்கு மக்கள் விவசாயத்தில் ஈடுபட்டு நிலைத்த வாழிடங்களில் வாழ்கிறார்களோ அந்த மண்ணே இந்த உலகில் சிறந்த இடம் என்று ஈரானிய கடவுள் பதில் சொன்னாராம். கோதுமையை நன்கு விளைந்தவன், அதை தூவியவன், விதைத்தவன் ஒளியும் உண்மையும் மிகுந்த அவஸ்தா ஆஷா என்ற அரசை உருவாக்குவான் என்று அந்த ஈரானிய கடவுள் வருவதை முன் உரைத்தாராம். இவை சில துளிகள்தான். 2006 வெளியான தமிழர் நாடும் தனிப்பண்பாடும் என்ற என்னுடைய நூல் கட்டுரையிலும், நியூ இந்தியன் எக்ஸ்பிரஸிலே 2004 யுனிவர்சல் ஃபெஸ்டிவல் ஆஃப் ஹார்வெஸ்ட் என்று நான் எழுதிய கட்டுரையிலும் உலக நாகரிகங்களில் உழவர் திருநாள் கொண்டாடுவதை பற்றி நான் பதிவு செய்திருக்கிறேன். இப்படி உலகமெங்கும் கொண்டாடுகிற இந்த உழவர் திருநாளில் இன்றைக்கு தமிழகத்திலும் புதுவையிலும் இருக்கக்கூடிய நிலை, அவர்களுக்கு
விவசாயத்துக்கு போதுமான தண்ணீர் கிடைக்காமல் அவர்கள் வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அண்டை மாநிலத்தில் இருக்கக்கூடிய மாநில அரசுகள் தமிழ்நாட்டுக்கு தேவையான தண்ணீரை விட மறுத்து கொண்டிருக்கிறார்கள். நம்முடைய அவர்கள் அணை கட்டி தண்ணீர் அங்கே தேக்கி வைத்துக் கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் அவர்கள் பகுதியிலே பெய்கிற மழை நீரை கூட தமிழக பகுதிக்கு வராமல் அங்கே தடுத்து கொண்டிருக்கிறார்கள். இதற்கு மாற்றாக தமிழக பகுதியிலே மழை பெய்து அந்த பிற மாநிலங்களுக்கு தமிழகத்திலிருந்து ஓடக்கூடிய தண்ணீரை தடுத்து நிறுத்தி தமிழகத்துக்குள்ளாகவே அந்த நீர் பயன்படக்கூடிய ஒரு தடுப்பு அணைகளை கட்டுகிற திட்டத்தை பற்றி தமிழக அரசு சிந்திக்காமல் இருக்கிறது. இந்த நிலையில் புதுச்சேரியை ஒட்டி இருக்கிற விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு விவசாயி செம்பியன் என்கிற ஒரு பேரறிஞர், ஒரு அவர் தமிழ் அறிஞர், அதே போல மின்துறை அறிஞர், 2000 மேற்பட்ட ஆய்வுகளை செய்து அவர் ஒரு நடமாடும் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜிடி நாயுடு என்று சொல்லத்தக்க அந்த அறிஞர் ஒரு திட்டத்தை முன்வைத்தார்கள். மேட்டூருக்கு அருகில் நமக்கு மேட்டூர் அணை நீர் தேக்கத்தை பற்றி தெரியும். இதிலே தேக்கப்படுகிற காவிரி ஆற்றினுடைய தண்ணீரை பற்றி தெரியும். இதற்கு அருகிலேயே சற்று தூரத்தில் சுண்டக்கல் மலை என்று ஒரு மலை இருக்கிறது. அந்த சுண்டக்கல் மலைக்கும் அந்த மலையினுடைய வடக்கே இருக்கக்கூடிய நாயக்கனூர் மலை, இந்த ரெண்டு மலைகளுக்கு இடையிலே காவிரி பாய்கிறது. அந்த காவிரி, அந்த ரெண்டு மலைகளுக்கிடையே காவிரி பாய்கிற அந்த இடத்தில் ஒரு அணை கட்டினால் மேட்டூர் அந்த அணை கட்டி நம்முடைய அங்கிருந்து நம்முடைய தமிழகத்தினுடைய அந்த பிற மாநில அந்த எல்லைகளை தழுவி நாம் தடுப்பு அணைகளை கட்டினால் அங்கு தேக்கப்படுகிற தண்ணீர் மேட்டூரில் தேக்கப்படுகிற தண்ணீரை விட இரு மடங்கு தண்ணீரை தேக்க முடியும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்தார்கள். இது மட்டுமல்லாமல் அவர்கள் மின்சாரமும் இன்றைக்கு விவசாயிகளுடைய மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கிற போது அவர் ஒவ்வொரு வீடும் மின் நிலையம் என்றும் மின் கம்பி இல்லாத மின் இணைப்பில்லாத வேர்ல்ட், கிரிட்லெஸ் வேர்ல்ட் என்ற ஒரு கான்செப்டையும், எவ்ரி ஹவுஸ் இஸ் அ பவர் ஹவுஸ், பவர் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ் என்ற ஒரு கருதுகோளை முன்வைக்கிறார்கள். இந்த கருதுகோளை உலக நாடுகளுடைய உழவர் நலன் நாடுகிற விஞ்ஞானிகளும் அரசுகளும் கையில் எடுத்துக்கொண்டு அதை பற்றி சிந்திக்க வேண்டும். தமிழகத்தில் இன்றைக்கு மின் தட்டுப்பாடு இருப்பதற்கு காரணம் இந்த கிரிட்டுகள் மூலம், அதாவது மின் இணைப்பு மூலம் நமக்கு வட மாநிலங்களிலே இருந்து மிகையான அந்த மின்சக்தியை தமிழகம் பெற முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது. இப்போது அது இணைக்கப்பட்டு விட்டது. இந்தியா மொத்தம் ஒரு மின் தொகுப்பிலே இணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த தட்டுப்பாடு நீங்கும். ஆனால் நம்முடைய செம்பியன் சொல்லுகிற திட்டம் இணைப்பே இல்லாமல் ஒவ்வொரு வீட்டையும் ஒரு மின் நிலையமாக மாற்றி அங்கேயே மின்சாரத்தை உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்பதை அவர் செய்து காட்டியிருக்கிறார். அவருடைய கிராமத்தில் ராதாபுரத்தில் இருக்கக்கூடிய வீட்டினுடைய மாடியில் சூரிய ஒளியிலே இருந்து அவர் மின்சாரத்தை உருவாக்குகிறார். அந்த மின்சாரத்தை மின்சார வாரியத்துக்கே, இந்த கிரிட்டுக்கே அவருடைய வீட்டில் இருக்கிற இணைப்பு மூலம் தருகிறார். மின்சார வாரியத்திடமிருந்து அவர் பெறுகிற மின்சாரம் இவர் உற்பத்தி செய்து மிகுதியாக வீட்டினுடைய தேவைக்கு போக அந்த கிரிட்டுக்கு தருகிற மின்சாரம் என்று இந்த ஒரு புரட்சிகர கோட்பாட்டை அவர் அங்கே செய்து காட்டியிருக்கிறார். இதை போலவே நாமெல்லாம் இன்று விறகை நம்முடைய அடுப்பு எரிக்க பயன்படுத்துவோம். இந்த விறகை ஒரு இயந்திரத்துக்குள் செலுத்தி அதை துண்டு துண்டாக ஆக்கி அந்த இயந்திரத்துக்குள் செலுத்தி அதிலிருந்து மின் உற்பத்தி செய்து கொள்ள முடியும் என்று அதற்கான இயந்திரத்தையும் அவர் வடிவமைத்திருக்கிறார். இவை எடுத்துக்காட்டாக 2 எடுத்துக்காட்டுகள். அவருடைய பேட்டி டி இனி வர இருக்கிறது. இந்த கருத்துக்களை அவர் தெளிவாக இதிலே விளக்க இருக்கிறார். இந்த கருதுகோள்களை இந்திய நாட்டினுடைய அரசும் தமிழக அரசும் புதுச்சேரி அரசும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு வீட்டையும் மின்நிலையமாக மாற்றி அந்த வீட்டினுடைய மின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடிய காலம் நோக்கி நாம் நம்முடைய நாடு மாற வேண்டும். அதே போல அலையிலிருந்து கிடைக்கக்கூடிய மின்சாரத்தை பற்றியும் அவர் பேசியிருக்கிறார். இவற்றை பற்றியெல்லாம் பிறகு நாம் விரிவாக பார்க்கலாம். இனி அவருடைய பேட்டியை நாம் காண இருக்கிறோம். அவருடைய தொழிலகத்தில், அவருடைய வீட்டில் அவர் நடத்தி கொண்டிருக்கிற அந்த பரிசோதனைகள் கண் முன்னாலே உங்களுக்கு வர இருக்கிறது. இது விவசாயிகளுடைய கண்ணீர் பொங்கலாக இருக்கிற இந்த பொங்கலில் இந்த கருத்துக்கள் செயலாக்கம் பெறுமானால் அடுத்த ஆண்டு விவசாயிகளுடைய மகிழ்ச்சி பொங்கல் கொண்டாடுகிற நாளாக தமிழகம் மாறும் என்று கூறி அந்த காட்சி காண உங்களை அழைக்கிறேன். விவசாயம் என்றது கேள்விக்குறியாக வருது. விவசாயம் என்றது வேளாண் தொழில் ஒரு கேள்விக்குறியாகிவிட்டது. இன்றைய நிலையில் நீர் ஆதாரங்கள் மிகவும் குறைந்து விட்டது. நம் மாநிலத்துக்கு இயற்கையிலேயே நீர் ஆதாரங்கள் குறைவான மாநிலமே,
இதிலும் ஆற்றை முழுக்க முழுக்க பிற மாநிலத்திலிருந்து வரும் ஆற்றையே நம்பியிருக்கிறோம். அப்படி நம்பியுள்ளதால் அவர்கள் கட்டுப்பாட்டுங்கேது நாம் வரோம். நினைத்தால் விடுகிறார்கள், இல்லை என்றால் இல்லை. மழை பொழியும் போது சேர்த்து நாங்கள் விட்டுவிட்டோம். அந்த நீரெல்லாம் வந்து உங்களுக்கு கணக்கப்பட்டு முடிஞ்சு போச்சு. மழை வரும்போது மழை நீரை சேர்த்து கணக்கெடுத்து நம் தலையில் கட்டி விடுகிறார்கள். இத்தனை டிஎம்சி தண்ணி விட்டாச்சுன்னு சொல்லிட்டு அந்த நிலையை தவிர்க்கிறதுக்கு ஒரு நாங்கள் ஒரு வழி பண்ணியிருக்கோம். அது குளத்தூர் கொள்ளனைன்னு ஒரு இது, குளத்தூர்ன்ற மேட்டூர்கிட்ட குளத்தூர்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த குளத்தூருக்கு மேலே ஒரு 14 கிலோமீட்டர் மேற்க ஒரு அணை இருக்குது. ரெண்டு குன்று இருக்குது இடையில் வந்து அணையை கட்டிவிட்டால் அந்த அணை வந்து நெடுக்க மலைப்பகுதியே சமவெளி நிலமல்ல, விவசாயத்துக்கு வராத நிலம், வேளாண்மைக்கு ஏற்றதில்லை, காடுகளும் மலைகளும். அதிலிருந்து பெரும்பகுதி 20 விழுக்காடு அளவுக்கே நமக்கு வந்து நிலப்பரப்பு பிடிக்கும். நீர்பிடிப்பு ஏரியாவில் நீர்பிடிப்பு உள்ள பகுதி, மற்ற பகுதியெல்லாம் வந்து கர்நாடக மாநிலத்தில் இருக்கும். ஆற்றில் நெருக்க இது நெடுக ஆறு நெடுக காவிரி நெடுக இது வரையிலும் ஒகேனக்கல் வரையிலும் முழுவதும் 42 கிலோமீட்டர் அளவுக்கு வருகிறது. 42 கிலோமீட்டர் அளவுக்கு தூரம் அந்த ஆறின் பரப்பளவு இங்கிருந்து பார்த்தால் குண்டக்கல் நாயக்கன் குன்று இரண்டு குன்றுகளுக்கு இடையில் கட்டும் பொழுது இதிலிருந்து 42 கிலோமீட்டர் வருகிறது தூரம். சராசரி அகலம் வந்து 250 அடின்னு வைக்கிறோம். கணக்கிட்டால் அந்த 250 அடி அங்கே இதில் பார்க்கும்போது 6 அடிக்கும் மேலே தண்ணி தேக்கலாம் முழுவதும். இப்போ அடியிலேருந்து இப்போ அதிகமாக நீர், இப்போ இருக்கிற நீரை விட வெள்ளப்பெருக்கு காலத்தில் எவ்வளவு நீர் வருமோ அந்த அளவுக்கு நீர் தேக்கினால் 6 அடி அளவுக்கு போகலாம். 2 மீட்டர் அளவுக்கு 250 அடி அகலத்துக்கு கணக்கிட்டு கொள்ளுங்கள். இது நம்ம மேட்டூர் அணை மட்டும் அணையினுடைய கொள்ளளவு 110 டிஎம்சி. இதில் பார்த்தா 2 மடங்கு தேரலாம். 42 கிலோமீட்டர் சாதாரண இது கிடையாது. 42 கிலோமீட்டர் 2 மீட்டர் 2.6 அடி உயரத்துக்கு இன்னும் கணக்கு பண்ணி பார்க்குறோம். 250 அடி சராசரி, ஒரு இடத்துல 1000 அடி கூட இருக்குது, ஒரு இடத்துல 750 அடி இருக்குது, ஒரு இடத்துல 500 அடி இருக்குது. சராசரியாக 250 அடி அகலத்துக்கு போட்டோம். அப்படி ஒரு கணக்கிட்டு பார்க்கும்பொழுது தோராய மதிப்பீடு, துல்லியமான மதிப்பீடு அல்ல, தோராய மதிப்பீடு, 2 மடங்கு தண்ணீர் பிடிக்கலாம். கிருஷ்ணராய சாகரே வந்து அதுக்கு வரத்து உண்டு. 45 டிஎம்சி தான் தண்ணி அதுக்கு கொள்ளளவு. இது வந்து 110 டிஎம்சி, இதுக்கு வரவு கிடையாது. அங்கிருந்து தான் வர வேண்டியது, கிருஷ்ணராய சாகர் தான் வரணும். அதை வந்து அவங்க கிட்ட எதிர்பார்க்குறோம். அவங்க தண்ணி என்ன செய்கிறாங்க, அங்கே பள்ளம் போடுறாங்க, கீழே பள்ளம் போட்டு தண்ணி தேக்கிறாங்க. ஏன் இப்போ ட்ரெஜிங் மிஷினை வச்சு எடுக்கிறாங்க, மண்வாரி இயந்திரத்தை வச்சு நடுவுலையே ஆற்றுக்கு நடுவுலையே பள்ளம் போடுறாங்க. அப்படி பள்ளம் போடும்போது அந்த பள்ளத்தில் வந்து ஏன் இந்த மாதிரி பள்ளம் போடுறீங்க கேட்டாக்கா, தண்ணி இங்கேயே நிற்கணும், எங்கள் நிலத்துலேயே ஊறணும், நீட்டாக போட்டால் தமிழ்நாட்டுக்கு ஓடி போகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ தமிழ்நாட்டுக்கு அங்கேருந்து காவிரிலேருந்து வர தண்ணியை அந்த தண்ணி கூட நேராக வரக்கூடாது அப்படி ஒரு நல்ல எண்ணம். அதோட தண்ணி இங்கே விட்டுட்டு இந்த மேட்டூர் அணைக்கு மேலே பாலாறுக்கு மேலே பாலாறு பிரிவில் இங்கேருந்து தண்ணி பம்ப் பண்ணுறாங்க. அங்கே தண்ணி இங்கேருந்து எடுத்துன்னு போகிறாங்க, பம்ப் பண்ணி எடுத்துன்னு போகிறாங்க குடிநீருக்கு. ஏன் அந்த மேட்டில் எடுக்கக்கூடாதா, அங்கே கணக்கில் வந்துடுதுல, அந்த தண்ணி கணக்கில் வந்துடும் இல்லையா. இந்த தண்ணி விட்டுட்ட பிறகு இங்கே விட்டுட்ட பிறகு நம்ம கணக்கில் தண்ணி எடுத்து போகிறோம்.
காய்கறி கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி செய்ய முடியும் என்றும், நம்ம புதுச்சேரி மார்க்கெட்டில் கூட ஒரு அங்கே கிடைக்கக்கூடிய கழிவுகளை கொண்டு 1 மெகாவாட் மின்சாரம் செய்ய முடியும் என்றும் கூட புதுச்சேரி நகராட்சிக்கு நீங்கள் முன்பு திட்டம் சமர்ப்பித்திருக்கிறீர்கள். இதை நீங்கள் இந்தியா எங்கும் நீங்கள் அதை அமல்படுத்தி வருகிறீர்கள். அசாமில் கூட காகித ஆலை கழிவுகளிலிருந்து நீங்கள் அதையெல்லாம் செய்கிறீர்கள். இந்த இயந்திரம் எப்படி செயல்படுகிறது, எப்படி அந்த கழிவுகளிலிருந்து மின்சாரம் உற்பத்தி ஆகிறது என்பதை தயவுசெய்து விளக்குங்கள். காய்கறி கழிவிலிருந்து சொன்னீர்கள், காய்கறி கழிவு என்பது வேறு. இது வந்து முழுக்க முழுக்க விறகுலேருந்தே அது வந்து அழுகல் பொருளிலிருந்து எடுக்கிற இது ஆவி. இது விறகு அவிச்சு அதிலிருந்து எடுக்கிற ஆவி. இதுதான் வந்து அந்த கருவி. அந்த கருவிக்கு மேலே கட்டையை கொட்டுறோம். கட்டி துண்டு துண்டாக வெட்டி கட்டையை கொட்டி அதுலேருந்து அந்த கட்டையை அவிச்சு எரிக்கிறது கிடையாது, அவிக்கிறது. அந்த ப்ராசஸுக்கு பேர் பைலசிங்னு சொல்கிறது, பைலஸ் ப்ராசஸிங். அதுலேருந்து அவிச்சு இது மூலமாக அதை எடுக்கிறது. அது வந்து பெட்ரோலுக்கு டீசலுக்கு ஈக்குவல். அது நிறைய பெட்ரோல் மாதிரியே பயன்படுத்தலாம். இன்ஜினில் விட்டால் ஓடும், அதுலேருந்து பவர் எடுத்துக்கலாம். அதுதான் இந்த தயாரிப்பிங்கிறப்போ இது பவர் எடுக்கிறது தான். ஒரு 12 கிலோவாட் அளவுக்கு இந்த யூனிட் வேலை செய்யும். இதுக்கு இதோடைய கொள்ளளவு 12 கிலோவாட் வேலை வேலை செய்யும். இது நாங்கள் சோதனை பண்ணி பார்த்துருக்கோம். இது வேறு ஒரு ஊருக்கு போகணும். அது இந்த தெற்க ஒரு பஞ்சாயத்து ஒன்றுக்கு அவங்க பணம் கொடுத்துட்டாங்களா, பாதி பணம் கொடுக்கல, அதனால் நின்றுக்குது. கொடுத்த பிறகு அனுப்புவோம். தமிழ்நாட்டிலே மின்சார பற்றாக்குறைக்கு அடிப்படை காரணமாக அவர்கள் சொல்வது, தேசிய கிரிட்டில் இருந்து தமிழகத்துக்கு தேவையான மின்சாரத்தை கொண்டு வர முடியாமல் இருக்கிற ஒரு நிலைமை என்று சொல்லி வந்தார்கள். இப்போது தேசிய அளவிலே அந்த கிரிட் மின் இணைப்பு கொடுக்கப்பட்டு விட்டது. ஆனால் இந்த கொங்கப்பட்டு கம்பர் என்று நாங்களெல்லாம் அழைக்கக்கூடிய செம்பியன் அவர்கள், எவ்ரி ஹவுஸ் இஸ் அ பவர் ஹவுஸ், பவர் ஃப்ரம் எவ்ரி ஹவுஸ் என்ற ஒரு புதிய கான்செப்டை சொல்லியதோடு மட்டுமல்லாமல், உலகமே உலகத்தில் இருக்கக்கூடிய அறிவாளிகள் அத்தனை பேருமே எதிர்காலத்தில் ஆய்வு செய்யக்கூடிய கிரிட்லெஸ் வேர்ல்டு என்ற ஒரு கான்செப்டை முன்வைக்கிறார்கள். அந்த கான்செப்ட் வெற்றி பெற வேண்டும், ஆய்வாளர்கள் ஆய்வு செய்ய வேண்டும் என்பது பிறகு. ஆனால் ஒரு குறிக்கோளை, உலகத்திலே இருக்கக்கூடிய மின் தட்டுப்பாட்டை போக்குவதற்காக அவர்கள் கிரிட் இல்லாமல், அந்த இணைப்பு சங்கிலி இல்லாமல், ஒவ்வொரு வீட்டுக்குள்ளிருந்தும் அந்த வீட்டுக்கு தேவையான மின்சாரத்தை உற்பத்தி செய்ய முடியும் என்ற ஒரு கோட்பாட்டை முன்வைத்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு அவருடைய வீட்டு மொட்டை மாடியிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். விழுப்புரம் மாவட்டம் ராம்பாக்கம் கிராமத்தில் இந்த வீட்டு மாடியிலே இருந்து இவர் உற்பத்தி செய்கிற, இந்த சூரிய ஒளியிலிருந்து உற்பத்தி செய்கிற மின்சாரத்தை இவர் கிரிட்டுக்கு தருகிறார். அந்த நிலையை அவர்கள் இப்போது விளக்க இருக்கிறார்கள். போட்டோ வோல்டாய்க் பேனல் என்பது இதன் பெயர். இது 1200 வாட்ஸ் திறனுடையது. இது என் வீட்டில் வைத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறேன். இது எனக்கு தேவையில்லை, இவ்வளவு பவர் தேவையில்லை. இந்த பவரை இதற்கு திருப்பி அனுப்புகிறோம் கிரிட்டுக்கு, மின்சார வாரியத்துக்கு திருப்பி தருகிறோம். இங்கிருந்து உபரி ஒரு பவரை மின்சார வாரியத்தை தருகிறோம். அண்மையில் ஒரு செய்தி பார்த்தேன், மிக விரைவில் அந்த சப்சிடி தரப்போகிறாள், அதாவது மானியம் தரப்போகிறாள். ஒரு யூனிட்டுக்கு 2 ரூபாய் நாங்கள் உற்பத்தி செய்யும் பவரை திருப்பி மின்சார வாரியத்துக்கு தரும்பொழுது ஒரு யூனிட் ஒன்றுக்கு 2 ரூபாய் தருகிறார்கள் முதல் வருடம். அடுத்த வருடம் 1 ரூபாய் என்று சொல்கிறார்கள். அது எந்த அளவுக்கு உண்மையை தெரியவில்லை. ஆனால் இது போதுமான பவர். இப்போ அடுத்து இதனுடைய பவரை விரிவாக்குறோம். இப்படி விரிவாக்கி இதுக்கு விவசாயத்துக்கும் போகிறோம். அங்கே ஒரு 5 குதிரை திறன் கொண்ட ஒரு சோலார் மின் மோட்டார் அமைப்பதாக இருக்கிறோம். அண்மையில் அந்த முடிவு செய்திருக்கிறோம். விரைவில் இந்த பொங்கல் திருவிழா கழித்து எங்களை சந்திக்க இருக்கிறார்கள் அந்த நிறுவனத்தார். அவருடன் உடன்படிக்கை ஏற்படுத்தி கொண்டு நாங்களே ஒரு விற்பனையாளராக மாறுவோம் என்று நினைக்கிறேன். ஆகவே இந்த இதுபோல் ஒவ்வொரு வீட்டுக்கும் அமையும் பொழுது எங்களுடைய கான்செப்ட், அதாவது என்னுடைய அடிப்படை சித்தாந்தம், லெட்டஸ் மேக் ஏ கிரிட்லெஸ் வேர்ல்டு. இது கம்பியே தேவையில்லை. இந்த மின்சாரம் பெறுவதற்கு கம்பியே தேவையில்லை. அந்த வீட்டினுடைய காலி இடமே போதுமானது.
எங்கெல்லாம் காடி இடம் இருக்குது, மொட்டை மாடி இருந்தாலும் வாசல் இருந்தாலும் வாசலையும் பயன்படுத்தி கொள்ளலாம். மாடி இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை, ஒரு திறந்தவெளி இருந்தாலே போதும். சற்று அங்கிருந்து இப்போ மின்சாரத்தை உற்பத்தி செய்து அவர்கள் பயன்படுத்தி கொள்ளலாம். அந்த நிலையில் நாடு முழுவதும் ஏற்பட்டுவிட்ட பிறகு மின்சாரம் என்பது அங்கிருந்து கிரிட்டில் கம்பியில் வர தேவையில்லை. அவரவர் வீடே மின்நிலையமாகி மாறிடும். எங்கும் மின் விளையும், இதனுடைய அடிப்படையில் எங்கும் மின் விளையும், எம் மனையும் மின் நிலையம் என்கிறோம். இது இதனுடைய அடிப்படையில் தான். இது வந்து சோலாரு மின்சக்தி பொருத்தப்பட்டிருக்கிறது. அங்கே பார்த்து ஏற்கனவே பார்த்தோம், அதனுடைய மின் இணைப்பு இங்கு வருகிறது. இது மின்சார வாரியத்தினுடைய இணைப்பும் இதில் உள்ளது. இதில் மின்சார வாரியத்தின் இணைப்பும், இதில் இன்வெர்டர் இணைப்பும், அதாவது சோலார் மின் இணைப்பு இதில் உள்ளது. இந்த 2 மீட்டர் பொருத்தப்பட்டிருக்கிறது. இந்த 2 அலகுகளிலும் 1 அலகு வந்து மின்வாரியத்திலிருந்து மின்வாரியத்தில் நாம் எவ்வளவு பவர் எடுக்கிறோம் என்பதையும், இன்னொரு அலகு வந்து எவ்வளவு மின்சாரம் இங்கிருந்து தருகிறோம், இது உபரி மின்சாரத்தை அனுப்புகிறோம், மின்வாரியத்திற்கு அனுப்புகிறோம் என்பது இதில் பதிவாகும். ஆக ஒரு அலகு இதில் மின் இணைப்பு வாங்கியிருக்கிறோம், 1 அலகிலிருந்து மின்சாரம் தருகிறோம். இதுவே அந்த மீட்டர் போர்டுன்னு சொல்கிற மானிட்டர். புதுவையினுடைய மாபெரும் ஈடு இணையற்ற தமிழறிஞரும் இலக்கணச் சுடர் என்று போற்றப்பட்டவருமான மறைந்த திருமுருகன் ஐயா அவர்கள் எத்தனையோ கூட்டங்களிலும் வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் கம்பருக்கு மட்டுமே தமிழ் சொற்கள் கைகட்டி சேவகம் புரியும், அதற்கு அடுத்தபடியாக செம்பியன் இடத்திலே கூட தமிழ் அப்படி கம்பரிடத்திலே எப்படி கட்டுப்பட்டதோ அப்படி கட்டுப்பட்டு தமிழ் சொற்கள் அவருடைய கவிதைகளிலே விளையாடும் என்று சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். அவருடைய தெளிதமிழ் இதழனுடைய அட்டையிலும் தமிழகத்தினுடைய பிற ஏடுகளில் அட்டைகளிலும் உங்களுடைய பாடல்கள் வழியாக உங்களை ஒரு தமிழ் அறிஞராகத்தான் தமிழ் உலகம் அறிந்திருக்கிறது. அந்த வகையிலே திருமுருகன் சொல்வதற்கு ஏற்ப கம்பர் எழுதியது செம்பியன் எழுதியது என்று 2 வேறுபாடு காண முடியாது என்று அவர் சொல்வார்கள். அப்படி ஒரு பாடலை நீங்கள் இங்கே சொல்லுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். நன்றி உறவினர்களே, தாங்கள் இப்பொழுது திருமுருகன் சொன்னதாக சொன்னீர்கள், அது சற்று மிகைப்பட்டிருக்கலாம், அவர் அபிப்பிராயம் அதுவாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தெரிந்த வரையில் நான் கவிதை எழுத என்னை தூண்டியவரே அவர்தான். ஏற்கனவே இசைப்பாடலில் அமைத்து இசைப்பாடல் எழுதி இசையமைத்து அவரிடம் காட்டினேன், ஏன் கவிதை துறையிலும் நீங்கள் எழுதுங்களேன், இது வெகு மக்களிடம் இது போய் கல்லாதவர்களும் இது போய் சேரும், கற்றவர்களும் இது போய் சேருமே என்ற ஒரு கருத்தை சொன்னார்கள். அதன் பிறகு அதோடு மட்டுமல்லாது நான் எழுதியது இசைப்பாடல் அனைத்துமே வந்து தனிமட்டில் தனிமெட்டில் எழுதியிருந்தால அது யாருக்கு புரியும், பெரும்பாலும் புரியாது. கருத்து நன்றாக இருக்கிறது, பாடல்கள் நன்றாக இருக்கின்றன, ஆனால் அது வெகு மக்களை சென்று அடையுமா என்று தெரியவில்லை. எதற்கும் நீங்கள் இந்த கருத்தை உள்ளடக்கி திரையசியல் பாடினால் மக்களை சென்று அடையுமே என்று கருத்தை முன்வைத்தார்கள். பிறகு அவரிடம் அவர்களிடமிருந்து பாடலெல்லாம் பெற்று வந்து மறுபடியும் இசைய திரையசைக்கு ஏற்ப மாற்றி அதே கருத்தை வைத்து திரையசையில் எழுதியிருக்கிறேன், எழுதி இசையமைத்திருக்கிறேன், பாடியிருக்கிறார், அவரும் பாராட்டுகிறார், அவரும் பாடியிருக்கிறார், இந்த குழுவோடு சேர்ந்து அவரும் பாடியிருக்கிறார். அதனால் இப்போ அவரோட சில பாடல்கள் சொல்லியிருக்கேன், எப்படி நீங்கள் எல்லாம் பயிற்சி பெற்றீங்க என திருமுருகன் கேட்பார். அப்படி உங்களிடமிருந்து தனி பயிற்சி பெறுவதற்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, அதனால் கம்பரையே வந்து மானசீக குருவாக ஏற்றுக்கொண்டு கம்பராமாயணத்தையே பயிற்சிக்கணமாக ஆக்கிக்கொண்டு விளைவாக சில பாடல்களை கம்பரை போல் எழுத வேண்டும், வித்தியாசம் யாரும் கண்டுபிடிக்கக்கூடாது. இதற்கு இன்னொரு காரணம் என்னவென்றால்,
அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் கம்பராமாயண ஆராய்ச்சி பிரிவு என்று ஒன்று துவக்கி அந்த இடைசேர்கள் எத்தனை பாடல்கள் இருக்கின்றன என்று ஆய்வு செய்து இடையில் செருகப்பட்ட பாடல்களை எடுத்து வெளியில் போட்டுவிட்டு அசல் பாடலையும் கம்பரால் இயற்றப்பட்ட பாடல் அதாவது காலவழு காலத்தால் சில பாடல்கள் காட்டி கொடுக்கின்றன. அப்படி காலம் சொற்கள் இவற்றையெல்லாம் வைத்து கழித்து இதுதான் கம்பர் பாடல் என்று அந்த பல்கலைக்கழக குழு பரிந்துரையின் பேரில் அகற்றிவிட்டு மீதி பாடல்களை போட்டு அச்சையிட்டிருக்கிறார்கள். அது ஆராய்ச்சி பிரிவில் சரி எப்படி பிரிக்க முடிந்தது, அந்த பாடல்களை எவ்வாறு பிரிக்க முடிந்தது இவர்களால் என்று பார்க்கும்பொழுது ஆசையின் காரணமாக சில பேர் எழுதி இடைச்சேர்கள் செய்திருக்கிறார்கள் என்பது தெரிய வருகிறது. அதுவும் வந்து அந்த பாடலில் அந்த சொல் காட்டி கொடுத்து விடுகிறது. சரி அப்படி நம்மால் செய்ய முடியுமா, யாரால் இதிலிருந்து பிரிக்க முடியுமா என்பது போல் பாடலை ஏற்ற முடியுமா என்று முயற்சித்து பார்த்தேன். அந்த முயற்சியின் விளைவாக சீதையை சிறையெடுத்து கொண்டு வந்து அசோகவனத்தில் வைத்து அசோகவனத்தில் வேளம் என்கிறேன், அசோகவனம் என்று என்பது தனி இடம் என்பது ராமாயண கருத்து, நான் அதனை வேளம் என்கிறேன். பெண்கள் சிறையில் வைத்தான் ராவணன், தன்னுடைய அந்தப்புறத்திலோ நந்தவனத்திலோ வைக்கவில்லை என்பது என் கருத்து. அதை வைத்து அதை மையமாக வைத்து ஒரு பாடல் சீதையை போய் காணப்போகிறான். சரி எப்படி இருக்கிறாய், ஒன்றும் துன்பமில்லையே என்பது போல் பார்க்க போக கேட்கிறான். அப்படி கேட்கும்போது நீயும் ஒரு மன்னனா, ஒரு பெண்ணை சிறையெடுத்து வந்திருக்கிறாயே இது சரியா, ஒரு மன்னன் மக்களை காப்பாற்ற வேண்டுமே, அதை விடுத்து பெண்ணாகி என்னை சிறையெடுத்து வந்தது கோழைத்தனம் அல்லவா, நீயும் ஒரு ஆண்மகனா என்பது போல் ராவண சினமூட்டும் வகையில் சில கேள்விகளை கேட்கிறார். சீதை கேட்கிறாள், இவன் சொல்கிறான் ராவணன் சொல்கிறான் அதற்கு, என் தங்கை பெண்தானே, உன்னை போல அவளும் ஒரு பெண் தானே, உன் கணவனும் குழந்தனும் ஆண்கள் தானே, என்னை போல ஆண்கள் தானே, இவர்களிடம் மட்டும் எந்த விதிவிலக்கு இருந்தது, என்னை மட்டும் குறை சொல்கிறாயே, இது எந்த வகையில் நியாயம் சொல்கிறேன் கேளு ஏன் என்று. நங்கையே இதுகேளுந்தன் நாயகன் தம்பி என்பான், நங்கையே இதுகேளுந்தன் நாயகன் தம்பி என்பான், எங்கையும் காது மூக்கும் கொங்கையும் குறைத்த செய்தி வெங்கனல் என்ன வந்து எங்களின் செவியில் பற்ற இங்குனை கொண்டு வந்து இலங்கையின் வேளம் உய்த்தேன். நான் அந்த புறத்தில் வைக்கல, பெண்கள் சிறையில் தான் வச்சுருக்கேன், பெண்கள் சிறைக்கு பேர் வேளம், அந்த வேளத்தை தான் வச்சுருக்கிறேன், தவறான நோக்கத்தில் நீ வந்து ஒன்று கொண்டு வந்தால் நினைக்கிற அப்படி நேரில் இல்லை, என் தங்கச்சி எப்படி தவறான நோக்கத்தில் அவங்க பார்த்தாங்களோ அதை மாதிரி நான் உன்னை பார்க்கல, அப்படி கம்பருக்கு மாறுபட்டு கருத்தை நான் அதில் நிரூபிக்கிறேன். அது கேட்டு திருமுருகன் வந்து மிகவும் பாராட்டினார். அடுத்தாக ஒரு பாடல், ராவணன் ராவணன் கடைசி இருக்கணும் போர்க்களம் காணப்போகிறான், போர்க்களத்தில் வருகிறான், போர்க்களத்தில் வந்து நின்று பார்க்கிறான் ராவணன், ராவணனை ராமன் பார்க்குறான், அடடா இப்படிப்பட்ட தேர் இவ்வளோவாக இருக்குது, இது இன்னும் வானலாக இருக்குதே, கண்ணாலே பார்க்க முடியாது, மேகத்தை போய் விண்மீன்லாம் தடம் போல் இருக்குதே அப்படின்னு வியந்து பார்க்குறான் இவனை. அந்த சமயத்தில் ஒரு பாடல், அவனோட கொடி படக்கு படப்படன்னு அடிக்குது காற்றில் அடிக்கும்பொழுது அலையுது, அதில் பொறிக்கப்பட்ட இது வீணைய சின்னம் அவனுடைய இது, வீணை கொடியன் என்று சொல்வது வழக்கம். அந்த கொடி படப்படுக்கிறது, என்னவென்று படப்படுக்கிறது, தேவர்களே எல்லாரும் வாருங்கள், யாரும் மேல் லோகத்தில் இருந்து தேவர்களே எல்லாரும் வாருங்கள்,
ஏற்கனவே உங்களெல்லாம் புறங்கன்றவன் தான் இந்த மன்னன், இந்த கொடியுடையவன், வந்து பாருங்கள். அதாவது போருக்கு அறைகோல் விடுப்பது போல் அந்த கொடி அசைக்கிறதாக கற்பனை செய்து பாடின ஒரு பாடல். இணையின் வீணையின் பயனின் பயன்பாடு என்ன? இனிய இசை எழுப்போது இல்லையா, நேரடியாக அப்படி சொல்லலாம். அது கவித்திறமையை காட்ட வேண்டும் என்ற காரணத்தை முன்வைத்து, கம்பர் இருந்தால் இந்த பாடல் கேட்டு எவ்வளோ மகிழ்ச்சி அடைவார் என்ற கருத்திலும் பாட ஆரம்பித்தேன். தேனேனிகர் என்னும்படி காணம்பொழி வீணைக்கொடி, தேனேனிகர் என்னும்படி காணம்பொழி வீணைக்கொடி, தானேனிகர் என்னும்படி வானில் போலி மீனைத்தொட, வானூர் தமை வாவா என கூவி கொலை செய்யும் கொடும், கோணேக்கலம் புக்கான் என தானும் பற சாற்றித்தரோ. இந்த பாடல் மிகவும் கேட்டு மகிழ்ந்தார் அவரின் ஆசான்.